வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம் தேய்பிறையில் மற்றும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பஞ்சமி திதியானது மிக மிக விசேஷமானது. கூடுதலாக பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமை மற்றும் ரேவதி நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது, கேட்ட வரத்தை தரக்கூடியது, நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது. அன்றைய தினத்தில் வாராகி அன்னையை எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு நைவேத்தியத்தை கட்டாயம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு மலரை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும், இதைத் தவிர ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். நட்சத்திரங்களில் ரேவதி நட்சத்திரமானது வாராகி அம்மனுக்கு மிகவுமே உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுடைய வழிபாடானது மிகவுமே சக்தி வாய்ந்தது. பொதுவாகவே பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிகவுமே அற்புதம் வாய்ந்ததாக கருதப்படுது. கூடுதலாக ரேவதி நட்சத்திரம் வாராகி அன்னைக்கு மிகவுமே உகந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம், இத்தனை விசேஷங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய அன்றைய தினமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. அன்றைய தினத்தை நீங்கள் தவற விடாமல் வாராகி அன்னையை நீங்கள் உங்கள் வீடுகளில் பூஜித்து வழிபாடு செய்வது சகல விதமான சௌபாகியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது. ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமையன்று மாலை 6 மேலாக நீங்கள் இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமையன்று நீங்கள் செய்வதாக இருந்தால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த வழிபாட்டினை செய்யலாம். வாராகி அம்மனுடைய பூஜைக்கு இரவு நேரமானது மிகவுமே சக்தி வாய்ந்தது என்பதால் அன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமையன்று மாலை 6 முதல் நீங்கள் 10 வரை இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம். அன்றைய தினத்தில் வாராகி அன்னையுடைய சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குறைந்தது 5 கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். முதலாவதாக பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக தயிரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை என்பதால் தயிர் மற்றும் பன்னீரை கொண்டு நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். நான்காவதாக மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். ஐந்தாவதாக குங்குமம் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். இந்த 5 கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இதை தவிர நீங்கள் நெய், சர்க்கரை, பழச்சாறுகள், இளநீர் ஆகியவற்றை கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் திருவுருவ படத்தை நீங்கள் சுத்தம் செய்வதற்கு சிறிதளவு பன்னீர் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த இரண்டையுமே நீங்கள் பயன்படுத்தி வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை சுத்தப்படுத்துவது மிகவுமே நல்லது. இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும். மலர்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தீப வடிவில் அன்னையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தீபத்தை நன்றாக சுத்தப்படுத்திய பிறகு தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அபிஷேகம் செய்த பிறகு வாராகி அன்னையுடைய சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பொதுவாகவே வாராகி அன்னைக்கு சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களானது மிகவுமே உகந்தது. அதனால் அன்றைய தினத்தில் செந்தாமரை மலர் அல்லது செம்பருத்தி மலரை நீங்கள் கட்டாயம் சற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர நீங்கள் வாராகி அம்மனுக்கு அன்றைய தினத்தில் வில்வம் மற்றும் துளசியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. வாராகி அன்னையை நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். தனித்தனியான 5 அகல்விளக்குகளை எடுத்துக்கொண்டு அனைத்திலும் முடிந்தால் உங்களால் முடிந்தால் பசும் நெய்யை நீங்கள் விட்டு தீபம் ஏற்றலாம். அல்லது 1 அகல்விளக்கிலாவது பசும் நெய்யை மட்டுமே விட்டு மற்ற இருக்கக்கூடிய விளக்குகளில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றுவதற்கு அன்றைய தினத்தில் நீங்கள் சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது மிகவுமே விசேஷமானது. அல்லது தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது மிகவுமே சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடிய தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் தீபம் ஏற்றி வைத்து அன்னையை வழிபாடு செய்வது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது, சகல விதமான செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடியது. சிகப்பு நிற திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அனைத்து காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது, கேட்ட வரத்தை தரக்கூடியது. இந்த தீபத்தை நீங்கள் தனித்தனியான 5 அகழ்விளக்கிலும் ஏற்றலாம். அல்லது 5 கொண்ட 1 அகழ்விளக்கிலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். தவிர நீண்ட நாளாக இருந்த உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், பிரார்த்தனைகளானது நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து காரியங்களில் தடை உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு தேங்காய் மூடியில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே நீங்கள் விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது கேட்ட வரமானது கிடைக்கும், நினைத்த காரியமானது நிறைவேறும். நைவேத்தியமாக இந்த 3 ஏதாவது 1 நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். உங்களால் முடிந்தால் இந்த 3 நீங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம்.
நைவேத்தியமாக வாராகி அன்னைக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் பாசிப்பயிர் பாயாசத்தை நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது பண ரீதியான பிரச்சனை மற்றும் கடன் ரீதியான பிரச்சனைகளை நீக்கி நல்ல ஒரு பணவரவை தரக்கூடியது. இதை தவிர நீங்கள் மாதுளப்பழ முத்துக்களில் சிறிதளவு தேனை சேர்த்து நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். மிகவுமே முக்கியமானது, அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் 5 பேரீச்சப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 பேரீச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு நீங்கள் தேனை சேர்த்து அம்மனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வாராகி அன்னையை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. இதை தவிர நீங்கள் வாராகி அன்னைக்கு பிடித்தமான பானகம், சர்க்கரை பொங்கல், சர்க்கரைவள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகள், தயிர் சாதம், இது போன்ற நைவேத்தியங்களை நீங்கள் தாராளமாக படைக்கலாம். நான் முதலில் சொன்ன 3 நைவேத்தியங்களை அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் படைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. செய்து வைத்த நைவேத்தியங்களை வாராகி அன்னைக்கு படைத்து தீபதூப அரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர் மாலையை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. மாலையாக அணிவிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலரை நீங்கள் சற்றி வழிபாடு செய்யலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலரை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது அனைத்து விதமான தடைகள் மற்றும் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது, காரிய வெற்றியை தரக்கூடியது.